என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் அப்படியானால் ஆலோசனை சொல்லுகிறவர், ஆலோசனை அறிவுரை இதெல்லாம் சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அருமையான தேவஜனமே, அநேக இடங்களில் நமக்கு யாராவது ஆலோசனை சொல்லியிருந்தா நான் இந்த காரியத்தில் மாட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். சரி, ஐயோ அவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்களே, அந்த ஆலோசனை நான் கேட்காம விட்டுட்டேனே, இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இப்படி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆலோசனை இல்லாத இடங்களில், ஆலோசனை சொல்வதற்கு ஏற்ற சமயத்தில் நபர் இல்லாத சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகளுக்குள்ள நிறைய பேர் மாட்டுகிறதை நம்ம பார்க்குறோம். அதே டைமில் சிலரோட ஆலோசனையை கேட்டு செய்து பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் ஏராளம். மற்றவருடைய ஆலோசனையை கேட்டு பல பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் ஏராளம். இது மனிதனுடைய ஆலோசனை. இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்கிறார், அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மனுஷர் சொல்லுகிற ஆலோசனை அப்படி இருக்காது கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை. கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாரேயானால் அதனுடைய முடிவு, அதன்படி நம்ம செய்வோமையானால் அதனுடைய முடிவு ஜெயமாயிருக்கும். கர்த்தர் தருகிற ஆலோசனை அது கரெக்டாக இருக்கும். மனுஷர் தருகிற ஆலோசனையை போல, நண்பர்கள் தருகிற ஆலோசனையை போல கர்த்தர் தருகிற ஆலோசனை இருக்காது. தாவீது எல்லாவற்றை இழந்து அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழும்பொழுது கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனையை கேட்குறான், விசாரிக்கிறான், அந்த தந்தை பின்தொடரவா நான் பிடிப்பேனா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அழகாக ஆலோசனை சொல்கிறார், பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாயின்னு சொன்னார். இது கர்த்தர் தருகிற ஆலோசனை. அப்படியே செஞ்சான், சிறியதிலும் பெரியதிலும் எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அப்படி தானே கர்த்தர் தருகிற ஆலோசனையின்படி நம்ம நடப்போமையானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் அமையும், நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் அமையும், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தருகிற ஆலோசனை, நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை எப்படி கொடுப்பார் இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் பார்க்கும்போது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அங்கங்கே பறக்க பறக்க பார்த்துட்டு ஏதோ ஒரு நினைவில், ஏதோ ஒரு யோசனையில், வேறு ஒரு மைண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல மாட்டார். நீ சில ஆட்கள்கிட்ட அவங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும், நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோம்னா அவங்க டென்ஷனில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. நம்ம அதன்படி செய்தோம்னா மாட்டிக்கிடுவோம். ஏன்னா அவங்க நம்ம மேலே கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லலை. அவங்க வேற ஒரு வேலையில் பிஸியாக இருக்கும்போது நம்ம ஏதோ கேட்டதுக்கு ஏதோ ஒரு பதிலை சொல்லிட்டாங்க. அந்த ஆலோசனைபடி நம்ம நடப்போமே, ஆனால் நம்ம ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிடுறோம். ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எப்படி ஆலோசனை தருவாராம், உன்மேல் என் கண்ணை வைத்து. அப்படியானால் கண்ணும் கருத்துமாய் நம்மேலே இருக்கிற ஆண்டவர் தருகிற ஆலோசனை அழகான ஆலோசனையாக இருக்கும், சரியான ஆலோசனையாக இருக்கும், நலமான ஆலோசனையாக இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உங்கள் மேலே அவர் கண்ணை வச்சுருக்கிறாருங்க, கண்ணை வச்சுருக்காருன்னு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன தேவையில் இருக்கிறீங்க, உங்களுடைய கரண்ட் பொசிஷன் என்ன, நீங்கள் கரண்ட் சிச்சுவேஷன் என்ன,
இது எல்லாம் அவர் பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் மேலே கண்ணை வச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே அவர் கண்ணை வைத்திருக்கிறதுனால உங்களுடைய நிலைமைகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்ல, நான் உட்கார்தலையும் நான் எழுந்திருக்குதலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். காரணம், கர்த்தர் நம்ம மேலே கண்ணு வச்சிருக்கிறார். அவர் நம்ம மேலே கண்ணை வைத்து, கண்ணை வச்சு நல்லா ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதனால் நம்மகிட்ட இருக்க குறைவு, நம்மகிட்ட இருக்கிற நிறைவு, நாம் இருக்கிற சிச்சுவேஷன், என்ன தேவை வேணும், எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாம் அவர் அறிந்திருக்கிறபடினால அவர் சரியான ஆலோசனை தருவார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, என் மேலே கர்த்தர் கண்ணை வச்சுருக்காரியா, என் வாழ்க்கை மேலே, என் தொழில் மேலே, என் எதிர்காலத்தின் மேலே, என் கையின் பிரயாசத்தில் கர்த்தருடைய கண் இருக்கிறது, அதனால் அவர் எனக்கு ஆலோசனை தருகிற ஆலோசனை சரியாக இருக்கும், அந்த ஆலோசனையின்படி நான் நடப்பேன், என் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்புங்க. தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடுங்க, அவர் தருகிற ஆலோசனையை கேட்டு நடப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை நீங்கள் பார்க்கலாம். தோல்விக்கு பதிலாக, இதுவரைக்கும் பட்ட அவமானத்திற்கு பதிலாக, இதுவரைக்கும் பட்ட குறைவுகளுக்கு பதிலாக ஒரு நிறைவையும், அவமானத்திற்கு பதிலாக உங்களுக்கு பெரிய ஒரு உயர்வும் தலை உயர்வும் கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல, ஆலோசனை இல்லாத பல நேரத்தில் பிள்ளைகள் பல பிரச்சனைகளை மாட்டியிருக்காங்க ஆண்டவரே. இன்னும் மனிதர்களுடைய ஆலோசனையை நம்பி போனதுனால நிறைய சிக்கலுக்குள்ளே மாட்டியிருக்கிறாங்க, பல கண்ணிகளுக்குள்ளே அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கடன் பாரத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. மற்றவருடைய ஆலோசனையினால, மற்றவருடைய ஆலோசனை கேட்டு தொழில் செய்தது நிமித்தமாக தொழிலில் நஷ்டம், அநேகருடைய ஆலோசனையின்படி நடந்ததுனால வாழ்க்கையில் நிம்மதி இழந்து இருக்கிறாங்க. இந்த நாளில் கூட ஏசப்பா, நீங்கள் பிள்ளைகள் மேல் கண்ணை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் தருகிற ஆலோசனையின்படி பிள்ளைகள் நடப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ, ஆண்டவரே எனக்கு தருகிற நீர் ஆலோசனைபடி நடப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவரே பிள்ளைகள் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நடக்க வேண்டிய வழியில், செய்ய போகிற காரியம் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஆலோசகராக என் தேவனாகிய கர்த்தர் நீர் இருக்க போறதற்காக நன்றி. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. சுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் மேல கண்ணை வச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் ஆலோசனையின்படி நடங்க, உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாய் அமையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.